அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 765வது நாமம் வியக்ரஹா. ஓம் வியக்ராய நமஹ. வியக்ரஹா என்றால் பரபரப்பானவர் என்று ஒரு பொருள் உண்டு. மகாபாரதத்திலே பாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது. அர்ஜுனனுக்கு சாரதியாக பெருமாள் வீற்றிருக்கிறார். அர்ஜுனன் வெல்லுகின்ற வரையிலே பரபரப்பாக காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். பொறுமையாக இருந்தவர் அர்ஜுனனுக்கு ஆபத்து என்று வருகிற பொழுதெல்லாம் சற்று பரபரப்புடனே தாமே அதிக பரபரப்பு ஏற்படுத்தி கொண்டு அர்ஜுனனுக்கு பதிலாக தாமே கூட போரிட்டு விடலாமோ என்ற ஒரு எண்ணத்திற்கு வருவதாக நாம் பார்க்கிறோம். பகைவர்களை வெல்லுவதற்கு தாமே பரபரப்பாக இருந்தார். அதாவது அடியோர்களை காப்பதிலே பொறுமை இழந்து ஒரு பரபரப்போடு செயல்படுவது என்பது ஸ்ரீ பெருகிருஷ்ணனுடைய ஒரு கருணை திறமாக இருக்கிறது. மகாவிஷ்ணு தன்னுடைய பக்தர்களை காப்பதிலே சற்று பரபரப்பானவர் என்பதை நாம் பல உதாரணங்களிலே பார்க்கலாம். ஆதிமுலா என்று யானை அழைத்த பொழுது அலைகுலைய நிலை சரிய வந்தார். இன்னும் சொல்லப்போனால் கருடன் மேல் ஏறி வராமல் கருணை தள்ளி கொண்டு வந்தார் என்றெல்லாம் கூட பாடுகிறார். அதாவது அந்த அளவுக்கு அடியவர்களை காப்பாற்றுவதற்காக விரைந்து வருகிறவர் என்ற ஒரு பொருள் உண்டு. வியக்ரஹா என்றால் முடிவில்லாதவர் என்ற பொருள். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் என்று மணிவாசகர் சொல்வது போல முதலும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிற ஒரு பரம்பொருளாக ஜோதியாக பார்க்கிறோம். அக்ரம் என்றால் முடிவு என்று பொருள். அழிவு என்றும் பொருள் உண்டு. விகதம் என்றால் அது இல்லை. எனவே அழிவு முடிவு இல்லாதவர் என்று பொருள். பக்தர்களுக்கு தேவையான அபீஷ்டங்களை எல்லாம் கொடுப்பதிலே எப்பொழுதுமே முனைந்திருப்பவராக இருக்கிறார். மகாவிஷ்ணுவே அம்பாளாக வருகிற பொழுது சிவபெருமானுக்கு முந்திக் கொண்டு அருள் பொழிபவளாக வருகிறாள் என்று மணிவாக சொல்கிறார். முன்னி அவள் நமக்கு சுரக்கும் இன்னருளே என்ன பொழியலோ என்பாவா என்று மழை பார்த்து சொல்கிற பொழுது எப்படி தேவியானவள் சிவபெருமானுக்கு முந்திக் கொண்டு அருளை பொழிகிறாளோ அதைப்போல அருள் தர வேண்டும், மழை பொழிய வேண்டும் என்று கேட்பார். அதேபோல் இங்கே நாம் பார்க்கிற போது அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே என்றபடி அம்பிகையினுடைய ஆண்வடிவாக இருக்கிற மகாவிஷ்ணுவும் இங்கே அடியவர்களுக்கு அருள் தருவதிலே முந்திக் கொண்டு தருவோராக இருக்கிறார், முனைந்தவராக இருக்கிறார். தான் முடிவற்றவராக இருந்து கொண்டு எல்லாவற்றையுமே பார்க்கக்கூடிய ஒரு தன்மையிலே இருப்பதனாலே முடிவடையக்கூடிய பொருளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர் என்பதனாலே எல்லா பொருள்களையும் முக்கியமாக இயற்கை சார்ந்த பொருள்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருப்பவராக இருக்கிறார். அதாவது இயற்கையினுடைய இயக்கத்தை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைக்கிறார். அருக்கனின் சோதி அமைத்தோன் காண்க என்பார் மணிவாசகர். இயற்கை பொருள் இயங்குவதற்கும் அந்த இயற்கை பொருளுக்கு தேவையான சக்தியை கொடுப்பதற்கும் இறைவன் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே மகாவிஷ்ணு காக்கும் கடவுள் என்பதனாலே எல்லா விதமான இயற்கையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அக என்று சொன்னால் கோணலாக செய்வது என்ற ஒரு பொருள் உண்டு. மகாபாரத போரிலே பாண்டவர்களை காக்க அதிலும் பார்சாதியாக இருந்து கொண்டு அர்ஜுனனை காப்பதற்காக சில கோணல் வழிகளை கூட கையாண்டார் என்று பார்க்கிறோம். பாரதம் கை செய்தான் என்கிறார் வில்லிபுத்தூரார். கை செய்தான் என்கிற பொழுது திருத்தி அமைத்தான் என்றும் வஞ்சகம் செய்தான் என்றும் கூட ஒரு பொருள் உண்டு.
महाभारत पोर नलविए पांडव वेटिपेक वंजकन सब कार्यवेल सूद सगुनी पोंवरला सूद पल विषय अवे तारूँ सब सूदान विषय नीले सब कार्य कणन नाम पार्को आना एल नोक नल्ले मुल्ले मुल्लाल सूदने सूदिनाल वेल्वदे इप्पे नाम पार्क्रोम पांडवरले वेल्वदर्कु सिल उपायंगले कन्नन कैयांड पोळुदु अदे वंजहम एन्रु सिलर सोल्लुगिरार्कल आनाल अप्पडि इल्लै अदे दोहम एन्रुम सोल्ल मुडियादु अदु कूड ओर करुणै दान मरक्करुणै एन्रपडि வஞ்சகர்களை வஞ்சகத்தினாலே திருத்துவது மாற்றுவது அவர்களை அழிப்பது மீண்டும் நல்ல கதியை கொடுப்பதுவெல்லாம் இறைவனுடைய சௌரியத்தை பொறுத்தது கண்ணன் சொல்வான் மமக்கில சௌரியம் என்று அந்த இடத்திலே இது என்னுடைய சௌரியம் என்ன அவனுக்கென்று சில வழிகளை வைத்திருக்கிறான் அந்த வழிகளை பின்பற்றி நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக சில காரியங்களை செய்கிறான் பரித்ராணாய சாதுனாம் விநாயசாய துர்க்கதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேயுகே என்று அவன் சொன்னபடி தர்மத்தை காப்பதற்காக சில சமயங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுது அவற்றுடைய பொருள் நமக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த காரியங்களுடைய முடிவு என்னவோ நல்லவர்களுக்கு நன்மைதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் அர்ஜுனனிடத்தில் கண்ணன் சொல்கிற பொழுது சாத்யகியே ஓடுகிற எவரோ அவர் ஓடட்டும் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் எவர் ஓடாமல் நிற்கிறாரோ அவர்களும் விரைவிலே ஓடட்டும் இந்த யுத்தத்திலே பீஷ்மரும் துரோணரும் அவருடைய சேனைகளை விட்டுவிட்டு தேரிலிருந்து என்னாலே தள்ளப்படுவதை இப்போது நீ பார்க்கப் போகிறாய் என்று ஆவேசத்தோடு சொல்கிறார் எனவே அர்ஜுனாலே வெல்ல முடியாமல் போய்விடுமோ என்ற நிலையிலே தான் பரபரப்போடு முனைந்து துரோணாச்சாரியார் பீஷ்மாச்சாரியார் கிருபாச்சாரியார் போன்றவர்களெல்லாம் அஸ்வத்தாமன் போன்றவர்களெல்லாம் வெல்லுவதற்கு பல திட்டங்களை அவர் தீட்டுகிறார் என்று பார்க்கிறோம் விகத கிரமாந்தோ विनाशोस्येति व्यग्रैति என்று சங்கர்பாதால் இதற்கு விளக்கம் சொல்கிறார் எனவே இறைவனை பொறுத்தவரையிலே காரியங்களை நடத்தி கொண்டு போவது என்கிற ஒரு நிலையிலே இருப்பதனாலே இயவுள் என்று சொல்கிறோம் அதாவது இயக்குவது கடவுள் இயவுள் கடத்துவது இயக்குவது என்று பார்க்கிற பொழுது நல்ல காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு இறைவன் சில திட்டங்களை தானே வகுத்து கொள்கிறான் பார்க்கிறோம் அப்படி திட்டங்களை வகுத்து கொண்டு காரியங்களை செய்கிற பொழுது சில சமயங்களிலே பரபரப்பு ஏற்படுகிறது அந்த பரபரப்பு மனிதர்களுக்கு ஏற்படுது போல இல்லை மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற பரபரப்பு புலன்களின் வழியாக மனம் சொல்ல மனத்தின் வழியாக அறிவானது தெரிந்து அறியாமையினாலே செய்யக்கூடிய பரபரப்பு ஆனால் இறைவன் அறிந்தே எல்லாவற்றையும் பரபரப்பா இருப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று காட்டுவது என்றால் அடியார்களை காப்பதற்கு தான் முனைந்திருக்கிறேன் என்பதை அடியார்களுக்கு காட்டுகிற பொழுது அவர்களுக்கு இறைவன் மேல் நம்பிக்கை வருகிறது எந்த நிலையாக இருந்தாலும் இறைவன் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவான் என்கிற எண்ணம் வருகிறது அல்லவா எனவே நாம் கஜேந்திரனுடைய கதையை படிக்கிற பொழுது திரௌபதியுடைய கதையை படிக்கிற பொழுது இறைவன் விரைவாக வந்தான் என்று பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது நாம் இறைவனை அழைக்கிற பொழுது அவன் விரைவாக அந்த அருள் புரிவான் ஆயினால்தான் தாசர்வாள் போன்ற பக்தர்கள் எல்லாம் இந்த கதைகளை எல்லாம் சொல்லி தான் பாடுகிறார்கள் நீ கஜேந்திரனை காப்பதற்காக வரவில்லையா அந்த துருவனை காப்பதற்காக வரவில்லையா அந்த பிரகராதனை காப்பதற்காக தூளிலிருந்து வரவில்லையா திரௌபதியை காப்பதற்காக நீ விரைவாக வரவில்லையா இப்படியெல்லாம் நீ வந்தவன் எனக்காக வரக்கூடா என்று கேட்கின்ற பாவனையிலே பல பாடல்கள் அமைந்திருப்பதை பார்க்கலாம் குருவாக வந்து அருள் புரிகிற பொழுது கூட இறைவன் குதித்தான் என்று சொல்கிறார் அருணகிரிநாதர் இறைவன் உருவாக வந்து குதித்தான் அவனுடைய அற்புதமான ஒரு கருணையை நான் நினைத்து நினைத்து வியந்து போற்றுகிறேன் என்கிறார் குருவாகி வந்து குதிப்பது என்பது விரைவாக வந்து அருள்வது என்று பத்தி திருமுகம் ஆருடன் பன்னிரு தோள்களுமாய் தித்தி திருக்கும் அமுது கண்டே என்று அந்த காட்சியை பார்க்கிற பொழுது எனக்காக வந்த இறைவன் என்று சொல்லுகிறார் இறைவன் உபதேசம் செய்ய வருகிறான் அருணகிரிநாத பெருமான் பரபரப்போடு காணப்படுகிறான்
பாழ்வாழ்வு எனும் இப்படு மாயையிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் உழவோம் வாழ்வாயினி மயில் வாகனனே என்று அண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே விழுகிற பொழுது விரைவாக வந்து முருகப்பெருமான் அவரை தாங்கினான். அவர் எவ்வளவு விரைவாக மேலிருந்து கீழே விழுந்தாரோ அதை காட்டிலும் விரைவாக இறைவன் வந்து தாங்கினான். அதனால்தான் அவருடைய வாகனங்கள் எல்லாமே நான் பார்க்கிற பொழுது ஒரு நொடியதனில் இருசிறை மயிலின் முன்னீர் உடுத்த நானில மஞ்ச நீ வலம் செய்தன என்று அருணகிரியார் குறிப்பிடுகிற பொழுது ஒரு மயிலிலே ஒரு நொடியிலே உலக அண்டங்களையெல்லாம் வளம் வந்து விடுவார் சொன்னால் விரைவாக வருகிற தன்மை என்பது அடிவுகளை காப்பதற்காகத்தான் அமைந்திருக்கிறது என்று பார்க்கும். எனவே ஒரு காரியத்தை இறைவன் விரைவாக செய்வதற்கும் நாம் விரைவாக செய்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இறைவன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எப்படி வேண்டுமானாலும் அவனால் செய்ய முடியும். ஆனால் நாம் பரபரப்பாக இருக்கிற பொழுது நம்முடைய புலன்களெல்லாம் சொல்லுகிறபடி வேகத்தை நாம் ஏற்படுத்துகிற பொழுது அதனாலே நாம் பாதிக்கப்படுகிறோம். நம்முடைய சமநிலை கெட்டு போகிறது. சமநிலை கெட்டு போகிற பொழுது அறிவு மங்கி போகிறது. எனவே அறியாமையிலே ஓண்டு கொண்டிருக்கிற பொழுது நமக்கு நாம் நினைத்த காரியத்தை கூட முடிக்க முடியாமல் போய்விடுகிறது. அதனால்தான் குரு ஞானகம் வந்து சொல்லுகிற பொழுது பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் வரவரக்கண்டு ஆய் மனமே என்று அழகாக சொல்லுகிறார். எனவே இறைவனுடைய ஒரு கருணையினாலே நம்முடைய பரபரப்பு அடங்க வேண்டும். மணிவாசக பெருமானுக்கு இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பு இருந்திருக்க வேண்டும். அதனால்தான் அவர் சொல்லுகிற பொழுது திருவாச்சகத்திலே வேகம் தடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க என்கிறார். எனவே இவர் வேகமாக கீழக்கரைக்கு குதிரை வாங்க போக வேண்டும் என்கிற நோக்கத்திலே போய்கொண்டிருக்கிற பொழுது கையிலே பொன்னை எடுத்துக்கொண்டு போகிறார். அப்படி போகிற பொழுது இந்த வாழ்க்கையினுடைய ஒரு தன்மை எப்படின்னு சொன்னால் நம்மை வேகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். எனவே வேகமாக செல்கிற பொழுது மனமும் வேகமாக செயல்பட வரும். அப்படி மனம் வேகமாக செயல்படுகிற பொழுது அறிவு சில சமயங்களிலே தடுமாறிவிடும். எனவே அந்த அறிவிலே தடுமாற்றம் நீங்கி அறிவிலே தெளிவை கொடுத்து குருந்த மரத்தடையிலே குருநாதனாக இருக்கிற சிவபெருமான் இவருக்கு வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனாக விளங்கினார் என்று பார்க்கிறோம். எனவே மனிதனுடைய பரபரப்பு நீங்குவதற்கு இறைவன் ஒரு பரபரப்போடு காணப்படுகிறார். இந்த போரிலே தோற்று விடுவோமோ என்று அர்ஜுன் நிலை குலங்கி இருக்கிற பொழுது விரைவாக செயல்பட்டு நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்பதை நேரடியாக காண்பிக்க வேண்டுவதற்காக பார்த்த சாரதி பரபரப்பாக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அதேபோல கஜேந்திரனை காக்கிற பொழுது கஜேந்திரனாலே தன்னாலே தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் என்ற நிலைமையும் போய் என்னுடைய உறவினர்கள் என்னை காப்பாற்றுவார்கள் நிலைமையும் போய் என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையே என்று தன்னை எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்ட நிலையிலே தன்னையே அழித்து கொள்ள முயல்கிற நிலை பொழுதுதான் இறைவன் வேகமாக ஆதிமுலா என்று அழைத்த உடனே வருகிறான். எனவே ஆதிமுலா என்று அழைத்த உடனேயே வெகு விரைவாக இறைவன் வந்தார் சொன்னால் அந்த பரபரப்புக்கான காரணம் கஜேந்திரனுடைய ஒரு பாவம் தானே ஒழிய அந்த கஜேந்திரனை காக்க வேண்டும் என்கிற அவசரம் தானே ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. எனவே இறைவன் வியாக்கிரகா என்ற நாமத்தினாலே நம்மை காப்பதற்காக விரைந்து வருகிறவன் அழிவில்லாதவன் முனைந்திருப்பன் என்றெல்லாம் நாம் பொருள் கொள்ளுகிறோம்.